எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆட்டிறைச்சி கறி செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையானது வந்து 1 kg ஆட்டிறைச்சி, 1 வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 5, தக்காளி 50 கிராம், கருவேப்பிலை 2 கொத்து, 2 டேபிள்ஸ்பூன் கறி பவுடர், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், ஃப்ரெஷ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். இது ரெண்டும் நான் குத்தி போட்டு ரசிக்க போடுவேன். ஃப்ரெஷ்ஷா சேர அண்ட் ரம்ப ரெண்டும் நான் அந்த ஆட்டை ரசிக்க போட போறேன். தேங்காய்பால் 1 கப், லைம் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் இதுக்கு வரையில். ஆட்டிறைச்சிக்கு தேவையான ஸ்பைஸ் என்னென்னு பார்ப்போம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு எங்களுக்கு ஏலக்காய் போடலாம், மிளகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், பட்டை 5, கராம்பு 5. இப்போ நான் எண்ணெய் கொதிச்சிட்டது, நான் இதுக்குள்ள இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், கராம்பு, பட்டை, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, லெமன் கிராஸ், ரம்ப எல்லாம் போட்டு பிரைஸ் பண்ணிட்டு, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் அதையும் அதோட ஆட் பண்ணிட்டு, தக்காளி பழம், மஞ்சள், உப்பு, எல்லாம் பொரிஞ்சு வார கையோட நாங்கள் இந்த இறைச்சியையும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு 5 மினிட்ஸ் நாங்கள் இதை மூடி விடுவோம். இறைச்சி நல்லா வெந்து வந்த கையோட நாங்கள் மிளகு தூளையும் கறி பவுடரையும் போட்டு, அதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கையும் போட்டு, தேங்காய் பால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நாங்கள் இதை மூடி விட்டுற வேண்டா. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா டேஸ்டாக வரும். பாருங்கோ, இப்போ நல்ல டேஸ்டாக வந்திருக்குது குழம்பு, நல்ல வாசமாக இருக்குது. ஆட்டிறைச்சி கறி ரெடி. நல்ல வாசமாக இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கு கிரேவி, நல்ல டேஸ்டாக இருக்கு குழம்பு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கோ. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.